இது போற ஒவ்வொருத்திக்கு ஒரு பாடமா இருக்கணும்டா. இந்த பாட்டிலாலே குத்தி அவ குடலை உருவிடுறா. அதனால ஸ்கெட்ச் போட்டு அவளை தூக்குறோம். கவனமா கேட்டுக்கோ, நம்ம போற பிளான் வீக்கும் ஆகக்கூடாது லீக்கும் ஆகக்கூடாது. ஓகே புரிஞ்சுதா? பாத்துக்க. வெறும் வெள்ளையாவே இருக்குது. இனிமேதான்டா போன. சரி சரி போடு போடு போடு. இது பஸ் ஸ்டாண்ட். அப்படியே நேரா வந்தா ராவண நகர் ஒன்னாவது தெரு. அப்படியே லெப்ட்ல திரும்பினா ரெண்டாவது தெரு. அங்கிருந்து நேரா வந்தா மூணாவது தெரு. இப்படி வந்தா நாலாவது தெரு. நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சித்ராவுக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் ஆஃப் டே. மீதி எல்லா நாளும் அவ ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் வருவா. ஸோ 12-1 யமகண்டம். அந்த யமகண்டத்துல அவளை கண்டம் பண்றான். வீட்டுல 4 குத்து குத்துடா. ஃபீலிங்ஸ் தாமச்சி லவ் பண்ணிதுல ஒரு கேடியோ வர வர நீ சொல்ற கரெக்டா இருக்கா? இருந்தாலும் கண்ட பண்றடா. ஒன்னாவது தெருல மரத்துக்கடியில நின்றுட்டு மச்சான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கற. அப்படியே நேரா ரெண்டாவது தெருல பைப் கடியில புடிச்சிட்டு நிக்கிறேன். பைப்ப புடிச்சுக்கோ. அப்படியே பைக் எடுத்துக்கிட்டு நேரா உன்னை வந்து பிக்கப் பண்றடா. பின்னாடியே கொஞ்ச நேரத்துல நாங்க ரெண்டு பேரும் வேற வேற திசையில ஓடிடுறோம். நீ நேரா போலீஸ் போய் சரண்டர் ஆயிரு. நீ சரண்டர் ஆன ஹாஃப் அன் அவர்ல ஆப்பிள் பழத்தோட உன்ன புலல்ல வந்து சந்திக்கண்டா. அவளை தூக்குறண்டா தூக்குறண்டா தூக்குறண்டா. கால இருந்து சித்ரா கொல்லணும் கொல்லணும் சொன்னீங்க, எப்படா பிளான் பண்ண போறோம்? மச்சான் உனக்கு தெளிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். போயிட்டா Thank you.
எல்லா மச்சான் கல்லு பட்டுச்சு, அதுக்கு இவ்வளோ ரத்தம் வந்துருச்சு. டாக்டர் கிட்ட போய் இன்ஜெக்ஷன் பண்ணும் மச்சான். இல்லைன்னு வச்சுக்கோயா, சொட்டிதாயிடும்டா. ஆமா தானே, நாம வந்தது அவ்வளோ குளம் பண்றது. இந்நேரம் குத்தி இருந்தவனு வையே, குடம் குடமா ரத்தம் கொட்டி இருக்கேன். நீ என்னடனா அவன் சேஃப்டியை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு போகத் தெரிஞ்சு வா, சரக்கடிச்சு நாளை குலை பண்ணுவான். வா. வேணாம் மச்சான், தெரியலண்டா. ஏண்டா? இன்னா செய்தாரே ஒருத்தர், அவர் நான் நன்னையும் செய்து விடல். இதுக்கு தாண்டா இவனை கவர்மெண்ட் பஸ்ல போவேணா போவேணான்னு சொன்னேன். அங்க இருக்கிற குரல்லாம் படிச்சுட்டு வந்து நம்ம கிட்ட ஒப்பிக்கிறான் பாத்தியா. இதாண்டா அந்த காதல் பண்றவங்க கிட்ட இருக்க கெட்ட பழக்கம். என்னதான் செருப்ப கழட்டி அடிச்சாலும் நாளைக்கு அவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா. இதே கள்ள காதல மட்டும் வச்சுக்க, இந்நேரம் கண்டம் துணும வெட்டி பார்சல் பண்ணிட்டு போயிருப்பான். இடியே மாப்பிள்ளைங்களா? ஆமா சார். மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா யாரும்? அவனுக்கு எல்லாமே நான் தான் சார். முதல்ல வேலை கட்டு வந்தான்,
அப்புறம் என் கூட ஃப்ரெண்டானா, இப்போ என் குடும்பத்தில் ஒருத்தனா இருக்கான். அது சரிங்க. எனக்கு ஒரே பொண்ணுங்க, பிசிஏ படிச்சிருக்கிறா, எம்சிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்றா. நான் ரயில்வேலேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன், பிஎஃப் பணம் வந்திருக்கு, அந்த பணத்திலே கல்யாணத்தை பண்ணி பார்த்தணும்னு ஆசைப்பட்றேன். கல்யாணமே முடிஞ்ச மாதிரி தான். நல்ல மூர்த்த நாளா பாருங்க, ஒரு சிங்கிள் நயா பைசா வரதட்சணையா தேவையில்லை. எல்லா கல்யாண செலவையும் நானே பாத்துக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் கேக்குறேன், தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. மாப்பிள்ள உங்க ஃப்ரெண்டு, உங்க குடும்பத்துல ஒருத்தர் சொல்றீங்க, எல்லாம் சரி. நாளைக்கு